വായസം വയ്യകം വായസ വളമുണ്ട് ഇന്നലെ യാക്കൾ മിക്ക അറിഞ്ഞ പെരുമക്കളെ അരുളിയർകളെ அருட்செல்வர்களே, தவச்செல்வர்களே, நீங்கள் அனைவரும் வாழ்க்கை செல்வங்கள் அனைத்து நிறைவாக பெற்று சிறப்பாக மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைநிலையோடு மனதை இணைத்துக் கொண்டு உள்ள கழிப்போடு வாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, நீங்கள் எல்லாம் இப்போ ஒரு பயிற்சியாளர்களாக வந்திருக்கிறதாக நினைக்கிறீங்க. நான் ஏதோ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறா அப்படியா நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, பிரம்மத்தினுடைய கூறாகவே எத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க. எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்காங்க. அவர்களுக்கு அவருடைய பெருமையை விளக்கி, தகமையை விளக்கி, அதை வாழும் வழிக்கு ஏற்ற ஒரு விளக்காக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்ற ஏற்கனவே நான் அறிந்ததுனால, ஒருத்தர் அறிந்தது எல்லாரும் அறிய வேண்டும் என்றது சாதாரணமா மனிதனுடைய ஒரு விருப்பம். அந்த முறையில நான் நினைக்கிறேன், நீங்கள் எல்லாம் பூரண ஞானிகள் தான். இப்போ சுப்பையா சொல்ற மாதிரி மறைத்து கொண்டிருக்கு. அந்த மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய மறைவை அப்படி எடுத்துட்டா அதுவேதான் நீங்க. இந்த உண்மையை ஒரு தடவை உணர்ந்துட்டா சரி, எத்தனை தடவை நினைச்சாலும் அதுவே எண்ணம், அதுவே விளக்கம் வரும் இல்லையா? அந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. இப்ப இன்றைக்கு 4 செஷன்ல நமக்கு பயிற்சிகள் எல்லாம் முடியும். 4 கோடி வருஷம் ஆய் போச்சுன்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சம் தோன்றி. இப்ப மனிதனாக வந்துட்டோம். திரும்பி அங்க போறதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிட்டிங்க்கு 2 மணி நேரம் தான் நீங்க உட்கார போறோம். அப்போ 1, 2, 3, 4 8 மணி நேரத்துல 4 கோடி வருஷத்துல என்ன நடந்ததோ அவ்வளவையும் நினைவுக்கு கொண்டு வர போறோம். அது எப்படி பாசிபிள் அங்கிட்டு நினைக்க வேண்டாம். 3 வயதுல இருந்து இன்று வரையில உங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப உட்கார்ந்த கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுது இல்லையா? எப்படி ஒரு தடவை ஒரு அனுபவம் வந்ததுன்னா அது பதிந்து போகுது. அந்த பதிவுல இருந்து எப்படி எத்தனை பதிவுகள் ஆயிருக்கும் பாருங்க. இந்த 3 வயசுலேருந்து என்ன வரைக்கும் கொஞ்சம் கூட பிறகாத அவ்வளவும் வருது இல்லையா? இதே போல அதை தாண்டி போக தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த உடலை தாண்டி, உடல் தோன்றிய காலத்தை தாண்டி போயிட்டா சரி, அது அந்த 4 கோடி வருஷத்துல என்ன நடந்ததோ அவ்வளவும் நினைவுக்கு வந்துடும். அந்த மாதிரி நினைவு படுத்திக் கொள்றதுக்கு ஒவ்வொருவரும் இந்த பேராற்றலான இறைநிலை ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்குது. சாதாரண மனித உருவம் என்றால் சாதாரணம் அல்ல. உருவத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லும் அவரி விதமான வேலையை செய்யக்கூடியதா இருக்கு. அது கட்டப்பட்டு இருக்கிறதோ
எத்தனை வித ரசாயனங்கள் வேணுமோ அவ்வளவு சேர்த்து இந்த உடலை கட்டப்பட்டிருக்கு. ஏன் சாதாரண மனிதனால செய்யப்பட்டதில்லை? மனிதனால செய்யப்பட்டதெல்லாம் என்ன? இயற்கையில தோன்றியது, இறைவனால பரிணாமம் அடைந்த அத்தனையும் ஒன்னோட ஒண்ணு கூட்டுறது, சேர்க்கறது, சூடு பண்றது, வளைக்கிறது, ஒடுக்கிறது, நான் செய்தேன்னு சொல்லிடுறேன். ஒரு ஏரோப்ளேன் எடுத்துக்கொள்ளுங்க, நான் செய்தேன்னு ஒரு நாலு இன்ஜினியர்கள் சொல்றாங்க. என்னத்தினாலப்பா செய்த? அது இந்த மெட்டல், அந்த மெட்டல், இரும்பு, அது இது. ஆமா, அந்த இரும்புல ஒரு துளி அல்லது ஒரு கிராம் நீங்க செய்ய முடியுமா? கேட்டு பாருங்க. அவ்வளவு போச்சு, அந்த ஈகோ போச்சு. இப்போ நாம் அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தை எங்க இருந்து? பூமி மேல இருந்து. ஒரே உலகம் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அது மேல தான் நிக்கிறோம். உலகம் ஒண்ணுதான். நம்ம உடல்ல ஓடுற ரத்தம், குடிக்கிற தண்ணி, இன்னும் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணின்றதுக்கு மூல காரணமா இருக்கிறது கமல் தான். நம்ம உடல்ல ரத்தம் ஓடுதுன்னா அந்த கடல் தண்ணி தான் ஓடுது. ஆச்சரியப்படாதீங்க, அது ஆவியாகி நீராகி பொழிந்து விளையிற விளைவில் நம்ம தண்ணியை குடிக்கிறோம். குடிச்ச பிறகு அது உடல்ல வந்து ரத்தத்தை ரத்தமாக மாறுது. அடைந்து வந்த அதாவது மாற்றங்கள் அதிகமா இருந்தே தவிர, அப்போ எல்லாரும் குடிக்கிற தண்ணி ஒண்ணுதான், கடல் ஒண்ணுதான். அது மாத்திரம் இல்லை, அந்த கடல் எப்படி சேர்த்து வைக்கிறது பாருங்க. நம்ம யாராரு குளிக்கிறாங்களே இந்த உலகத்துல, உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் தண்ணியில் தானே போகுது? அந்த தண்ணியெல்லாம் கடல்ல தானே போகுது? உலகம் தோன்றி எத்தனை மனிதன் ஆரம்பிச்சானோ அதே இருந்து அவர்களெல்லாம் வெளியிட்ட அழுக்குகள் எல்லாம் கடல்ல தான் இருக்கு. திருப்பி நமக்கு வருது ஆவியாகி மழையாகி. இத்தனை பேர் பெஞ்ச மூத்திரவாதல் இருக்குது, எனக்கு இந்த தண்ணி வேணான்னு சொல்ல முடியுமா? காற்று எடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டு காற்று இருக்குது உலகத்துல, ஒரே காற்று தான். நான் விடுற காத்து இந்த காத்துல கலக்குது, மறுபடியும் நீங்க விடுற காத்து அந்த காத்துல கலக்குது. அதுலதான் நான் உலகம் முழுவதும், அது உலகம் முழுவதும் எங்க எப்படி காற்று ஓடும்னு யோசனை பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு சுத்து உலகம் சுத்துது இல்லையா? அப்ப எல்லா காத்தையும் எந்த இடத்துல இருந்தாலும் டச் பண்ணிடுமில்ல. இந்த காற்று, இந்த மூச்சு, அவங்க எனக்கு எதிரி ஆக்கான அவன் விட்டு மூச்சு இந்த காத்துல இருந்து எனக்கு வாழ்ந்தாது சொல்ல முடியுமா? அதே போல சூரியன் ஒண்ணுதான். இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவன்களையும் உயிர்க்க பிளான்ட் லைஃப், தாவரங்களை உள்ள எல்லாத்தையும் வளர்க்க ஒண்ணுதான். பாத்தீங்கன்னா எவ்வளவு அவசியமான, வாழ்க்கைக்கு அவசியமானதெல்லாம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுல ஏதாயிலும் மனிதன் செய்தது ஏதாயிலும் ஒண்ணு இருந்தா என்ன பாருங்க, இந்த உலகமோ காற்றோ அல்லது மற்ற எதுவும். இதுல எதுக்காக மனிதனோட மனிதன் போராடுறான்? நான் பெரியவன், நீ பெரியவன்னு சொல்லிக் கொள்றான். ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பப்படுத்திக்கிட்டு வாழணும் என்ற வழக்கை எப்படி வந்தது? இப்ப ஆச்சரியமா என்ன? ஏன் சண்டை? என்னது என்ன? இந்த உலகம் தோன்றி 4 கோடி வருஷம்ன்றாங்க, அது வரைக்கும் வந்ததெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அனுபவிக்கிறோம்.
மனிதனுடைய காலத்தை அந்த பிரபஞ்சத்தினுடைய காலத்தோடு ஒத்து பார்த்தா அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்ம வேலை முடிஞ்சு போதும். பிறக்கிறோம், வளர்றோம், வாழறோம். இதுல இயற்கையில தோன்றிய எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க போறீங்க எத்தனை கட்டடத்தை பாக்குறீங்க உலகத்துல பாருங்க. எங்க போனாலும் கட்டடம் இருக்குது இல்லையப்போ, ஏதோ காட்டுல போனா இருக்காது. அந்த அவ்வளவு கட்டடங்களையும் கட்டி இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நகல் கொடுத்துக்கூடிய இருக்குது கட்டடம். இந்த கட்டடத்தெல்லாம் யாரு இறைவனை வந்து கட்டுமா? இந்த இங்கதான் மனிதனுடைய மகத்துவம் தெரியும். அவ்வளவும் மனிதனுடைய உழைப்பும் அறிவு திறமும். அதுபோல உலகத்துல எல்லாரும் துணி கட்டாதவங்க இல்லை, சின்ன குழந்தைங்க தவிர. அந்த துணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சில இருந்து அதை துணியாகிற வரைக்கும் எத்தனை வேலை, என்ன நுட்பமான வேலையெல்லாம். இது ஆசையில் எனக்கு இருக்குங்களே, யாராயிலும் துணியை நெய்ய நெய்ய தெரியும், அதுக்கப்புறம் வேலை சிலருக்கு நுணுக்க தெரியும், அத பஞ்சு தெரியுமா? பஞ்சு கூட விதையை போட்டு பஞ்சு உற்பத்தி பண்ணிடலாம். பஞ்சு விதையை யாராயிலும் ஒருத்தர், ஒரு விஞ்ஞானி பஞ்சு செடி வைக்கிறதுக்குரிய விதை ஒன்று செய்ய முடியுமா? வாழ்க்கை எப்படி இருப்பாங்க? இறைநிலையோட வாழும் மனிதர்களோட எப்படி தின்னப்பட்டு பாருங்க. வீடு, துணி, சாப்பாடு எடுத்து நடக்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும் டீ காஃபி அது இதுன்னு எத்தனை சாப்பிடுறோம். இதெல்லாம் மனித குடும்பம், உலக சமுதாயம், அதுல உள்ள மக்கள் எல்லாம் உழைத்து கொடுத்தானே. காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனை பொருளை உபயோகப்படுத்துறோமோ அதுல எத்தனை நாம் செய்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஐயோ. ஆனா நாம செய்யறோம் அது சமுதாயத்துக்கு போதும், பரவி போகுது. இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் செய்றீங்கன்னா அது ஏற்றுமதியாக அமெரிக்காவுக்கு போகலாம், ரஷ்யாவுக்கு போகலாம், பிரான்ஸுக்கு போகலாம், அப்படி போகலாம், அதே போகலாம், இங்கிருந்து வரலாம். இந்த உலகம் முழுக்க எப்படி மனித இனம் ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்க. இதனால பொருள் பற்று, மக்கள் பற்று, தேவையில்லாததுன்னு என்னாதீங்க. நாங்கள் எல்லாம் பிரம்மஞானிகள் ஆயிட்டோம். நாளை சாயங்காலத்துக்குள்ளாக நீங்கள் பிரம்மஞானிகள் என்ற உணர்வு வந்துடும். வந்த பிறகு நாங்கள் எல்லாம் பிரம்மஞானிகள் ஆயிட்டோம், எங்களுக்கு பொருள் பற்றுமானா மக்கள் பற்றுமானா மறுநாளைக்கு சோத்துக்கு எங்க போறது? பொருள் பற்று இல்லாத எப்படி வாழ முடியும்? இந்த உண்மையும் உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொண்டு இந்த பொருளோட மக்களோட தான் நாம் வாழணும். மக்கள் தொடர்பு இல்லாத வாழ முடியாது, பொருள் தொடர்பு இல்லாத வாழ முடியாது. அப்போ ஒவ்வொருவரோடவும் ஒவ்வொரு பொருளோடவும் எவ்வாறு தொடர்பு கொண்டால் எனக்கு துன்பம் இல்லாம இருக்கும், மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையினால மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கும். இதை உணர்றதுக்கு இறைநிலையும் உணரணும், மக்கள் சமுதாயத்தை பற்றியும் உணரும். இறைநிலையை உணர்ந்து அது வழியே வாழற போது அதுக்கு இறை வழிபாடுன்னு பேர். அதை தலைகீழ மாட்டித்தாங்க. இப்ப நாம் செய்யறதெல்லாம் உண்மையில இறை வழிபாடாது, இறைவனுடைய ஆட்சி இயக்கம் சக்தி எப்படி எப்படி எந்தெந்த பொருளோட செயல்படுவோ அதை உணர்ந்து அதுக்கு ஏற்றவாறு ஒத்து உதவியும் வாழக்கூடியது இறை வழியே வாழக்கூடிய வாழ்வு இறை வழி வாழ்வு, அதான் இறை வழிபாடு. அதை தெரிஞ்சு வாழற போது
இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரோடையும் நாம் உறவு கொள்ள வேண்டித்தானே, யாரை விட்டுடுவோம்? இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு இது யார் செய்தது கேட்டு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் தீண்டாதவன் அவன் கூட அதில் இருப்பான். அதனால இதை தீண்டாதவன் தொட்டுத்தான் இந்த உணர்வு, இந்த உணவு எனக்கு வாணா இன்னும் ஒதுக்க முடியுமா? இப்படியெல்லாம் உள்ளதை உணர்ந்தால் நல்லதையே செய்வோம். நல்லதே செய்யற போது அல்லதெல்லாம் தானாக விடுபடும். உள்ளது உணர்வோ நல்லதே செய்வோம் அல்லது விடுவோம். இப்போ ஒரு குறுகிய எல்லையில எனக்கு வேண்டியது, எங்க வீடு, எங்க வாசல், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் என்றது தப்பு இல்லை. ஏன்னா கடமையை ஒட்டி யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்த தொடர்புள்ள கடமையை அவர்கள் தான் செய்யணும். ஆனா அதே நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு பாதகம் இல்லாமல் இருக்கணும் இல்லையோ? அதை உணர்ந்து விரிந்த சமுதாயத்தையும் மறவாத, குடும்பத்தையும் மறவாத, தன்னையும் மறவாத, தான் குடும்பம் சுத்தம் ஊர் உலகம் எந்த ஒரு தொடர்ல நாம் எப்படி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விரிந்த மனதோடு தெரிந்து கொண்டு வாழும்போது யாருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, இருக்கிற வரைக்கும் இந்த மனித சமுதாயத்துக்கு உதவியாகவே இருப்போம். இந்த உண்மை தெரியாத வாழும்போது சமுதாயத்துக்கு வேஸ்ட் தான். சமுதாயத்துக்கு ஆக்கத்துறையில நாம் நல்ல முறையில பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது. நாம் அடிக்கடி ஒரு பிரேஸ் சொல்ல, மனிதன் வாழ தெரிந்து வாழ்ந்தால் அவனும் வாழறான், மற்றவர்களும் வாழ வைக்கிறான், மகிழ்ச்சி இருக்கிறது, போர் பிணக்கு இல்லாத இருக்கலாம். வாழ தெரியாத வாழ்ந்தா முதல்ல என்ன, உணவை மலமாக்கக்கூடிய மிஷின் தான், அதுக்கு மேல அதுக்கு மரியாதை இல்லை. எவ்வளவோ சுவையான உணவு எத்தனையோ பேரால கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் போட்டு மலமாக்கி கொண்டிருக்கக்கூடிய மிஷினா தான் இருக்கிறனே தவிர, இந்த உடலும் உள்ளமும் பிறருக்கு உணர்ந்து செயல்பட்டு வாழ முடியாது. இந்த உண்மை உணர்ந்த பெரியார்கள் தான் மதங்களை ஸ்தாபிச்சாங்க. அவர்களுக்கு எந்த ஒண்ணும் குறையில்லை. பின்னால வந்தவங்க அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு அது மூலமாக ஒரு குழு உணர்வும் அதுல வருவாய்க்கும் வியாபாரத்தை சேர்த்துக் கொண்டு தடமாறுதல், தடுமாறுதல், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில தடுமாறுதல் தடமாறுதல் என்ற ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துறோம். தடுமாறுதல் நடக்க தெரியாத விழுந்துடுறது, தடுத்து விழுந்துடுறது தடுமாறுதல். தடம் மாறுதல்னா வழி தெரியாத வழியை போயிடுது. ரெண்டு வார்த்தையும் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும், தடுமாற்றம் தடமாற்றம். இந்த இரண்டும் இல்லாத நேரான வழி, வழி தெரிந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இறைவனையும் உணர்ந்து கொள்ளதோ இறை வழிபாடு, எல்லா பொருளையும் இறைவனுடைய ஆற்றல் எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து அதன் வழியே அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்முடைய செயலை செய்வது பிணக்கின்று, இது இறை வழிபாடு. அதற்காக இறைவனை உணர்ந்து கொள்றோம். இறைநிலையை உணர்ந்து கொள்ற ஒரு முயற்சியில இறைநிலையில இருந்து அணு தோன்றி அணுக்கள் கூடி அண்டங்களாகி
உலகமாகி அதுல ஓரறிவு முதல் கொண்டு ஆறு அறிவு வரையில வந்த பரிணாமத்துல மனிதன் இறுதியாக வந்து நானாக இருக்கிறான் என்ற போது உங்களை எங்கேயும் வேலையா வாங்கிட்டு வந்தாங்க. இறைவனுடைய காட்சி தானே, ஒவ்வொருவரும் சரியா கவனிச்சு பாருங்க. அம்மா அப்பாவும் உலகத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு தூதுவர்கள் தான். அப்போ எல்லாமே இறைவனுடைய பரிணாமத்துல நடக்கிறது. இந்த ஒருமைப்பாடு உணர்வு வறுமையானால் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்ய முடியுமா? இதற்காக இறைநிலையை உணரணும். உணர்ந்த பிறகு இது இறைவனுடைய காட்சி, இது பெண்ணா இருக்குது, அது ஆணா இருக்குது, குழந்தையா இருக்குது, இது வயது வந்தவர்களா இருக்க, இறைவனுடைய காட்சி என்று தெரிந்து கொண்டா அந்த இறைவனோட எவ்வாறு நான் நடந்து கொள்ளணும், எப்படி நான் பயன்படுத்துவது பயன் பெறுவது இரண்டையும் தெரிந்து கொண்டோம்னா எந்த இடத்துல போனாலும் ஒன்றை தெரிந்து கொண்டு வாழ்கிற போது அங்க ஒரு வார்த்தை வந்து சரண் என்றது. சரண்னா இணைந்து விடுவது. சரணடைவது என்றால் அதாவது அடிமையாகிறதுன்றது என்ன வேண்டாம், ஒன்றுபட்டு விடுவது, தன்னை வேறாக்கிக் கொள்ளாது. இந்த சரண் என்ற வார்த்தையை அர்ப்பணம் என்று நாம் சொல்றோம். இந்த உடல் இறைநிலையிலிருந்து வந்தது. சரி, வளர்ந்ததோ பிறந்ததோ அம்மா அப்பாவுடைய முயற்சினால, வளர்ந்ததோ எல்லா உலகமே சேர்ந்துதான் வளர்த்துருக்குது. அப்போ உலக மக்களோடு எப்படி அவர்களுக்கு துன்பம் இல்லாத ஆக்கத்துறையில நலமே செய்து கொண்டு வாழ முடியும், இதுதான் அறம். இறைநிலையை உணர்வது தத்துவ ஞானம் அல்லது இறை வழிபாடு. இறை வழிபாடு ஒண்ணு, அறநெறி ஒண்ணு, இந்த இரண்டும் மனிதனுக்கு வேண்டும் என்ற கருத்தில் தான் உலகம் தோண்டி இன்று வரையில வந்த எல்லா மதங்களும் சொல்றது ரெண்டே தான். அவங்க வணக்க முறையில வேற வேற இருக்கலாம், சடங்கு சம்பிரதாயங்கள் வேற வேற இருக்கலாம், ஆனா மதங்களுடைய உட்கருத்து இறை வழிபாடு ஒண்ணு, அறநெறி ஒண்ணு. இறை வழிபாடு இறைநிலை உணர்ந்து கொள்வது, இயற்கையில் உணர்ந்து கொள்வது. அறநெறி என்பது இறைவனுடைய காட்சியாக இருக்கக்கூடிய மக்களோட நான் அவர்களுக்கு துன்பம் கொடுக்காத எந்த வழியில என்னுடைய சேவையை பயன்படுத்தி நானும் நலமாக அவர்கள் நலமாக வாழலாம் என்பது அறநெறி வேண்டும். இந்த இரண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த மதத்திலையும் காலத்தால, அதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்லது செய்தி வழிய அல்லது நூல் வழிய இந்த பழக்க வழக்கங்கள் கருத்தெல்லாம் வந்துருதே இல்லையா, எதுவுமே ஒரு நாலு தலைமுறை மாறினா அங்கங்க கொஞ்சம் கழிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறது, கழிக்கிறது சேர்க்கறதுன்றது அதனுடைய அர்த்தமையும். இப்போ எந்த மத தலைவர்களாக இருந்தாலும் இறைநிலையே நேரடியாக பிரத்யட்சமாக உணர்ந்தான் இருக்காங்களா? இறைநிலையை பேசாத தலைவர்களே இல்லை, மதத்தலைவர்களே இல்லை. ஆனா உண்மையிலே இறைநிலை உண்மைதான் என்று உணர்ந்தாங்களான்னா நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம்னா, இறைநிலையை உணர்ந்தா இன்னொரு மதத்தலைவரையும் மதத்தையோ குறைவாக மதிப்பானா? அப்படி இல்லாதனால இன்னும் இறைநிலைய அவங்கெல்லாம் உணரல. உணர்ந்திருந்தால் அது உணர்வதுக்குரிய வழியும் சொல்லி கொடுப்பாங்க, அத எல்லாருக்கும் விளக்கி இருப்பாங்க. சொல்லி கொடுத்து மாத்திரம் இறைநிலையை உணர முடியாது.
ஒரு பாடம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்துல நாம் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிய போது சில சமயம் ஒரு வார்த்தை விட்டுடும், ஒரு எழுத்து விட்டுடும். ஆனா அதுலயே இப்ப ஜெராக்ஸ் காப்பி எடுத்தோம்னா ஒரு புள்ளி கூட விட்டு போகாது. அதே போல யார் உணர்ந்தார்களோ, உணர்ந்தவர்கள் நேரடியாக உணர்த்தும் போது ஜெராக்ஸ் காப்பியிலிருந்து எப்படி கொஞ்சம் கூட தவறில்லாத அதை பண்ணிதோ அது போல வரும். அதனாலதான் குருமார்களுக்கு மதிப்பையும் கொடுத்தாங்க. அது அந்த இடத்த நிரப்பதுக்கு காலத்தால தடம் மாறி தடுமாறி நிற்கிறது. இத பிரித்து மீண்டும் புதுப்பிக்கிறதுக்காக காலம் உண்டாச்சு. அந்த காலத்துக்கு தக்கவாறு இப்ப இவ்வளவு பேரும் அந்த பிரம்ம ஞானத்தை கற்றுக்கணும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட நீங்க கூடியிருக்கீங்க. ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு செய்யுள் இருக்கு, அது என்னன்னா, பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாயச்சா துஷ்கிருதம். அதாவது எந்த இடத்துல கீழ் சம்பவிக்கிறதோ அவைகள் எல்லாம் அழிக்கிறதுக்காகும் தர்ம சம்ஸ்தானாய சம்பவாமி விஜயே. தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு அவ்வப்போது நான் வருவேன் என்ற அறிவை பற்றி அறிந்த ஒரு பெரியார் இந்த கவியை கொடுத்திருக்கார். அப்ப இறைநிலையானது எந்த எந்த இடத்துல மறந்துடுறாங்களோ, தவறி போயிருந்தோ, அப்போல்லாம் அதை புதுப்பிக்கிறதுக்காக அதையே இந்த உலகத்துல மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு காலமாக அதுக்குரிய செயல்களாக மலரும் என்றதான் அந்த கருத்து. எனவே இவ்வளவு பேர் பிரம்மஞானத்தை பற்றி ஒரு மத தலைவர்கள் துணிந்து வெளியிடவோ எழுதவோ முன் வரல. யாக்கியமா சொல்லுவாங்க. அதே போல விஞ்ஞானத்துல யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்றதை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டிருக்காங்க, தேடிக்கொண்டிருக்காங்க விஞ்ஞானிகள். அதை பற்றி விளக்கிறதுக்கு, விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்போ நூல் எழுதல விஞ்ஞானத்துல. ஏன்னா இறைநிலையை நீங்க உணர்ந்து கொண்டா விஞ்ஞானத்துல யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று எதை சொல்றாங்களா, அதே தான், வேற வேற இல்லை. இப்ப இந்த இரண்டி உணர்ந்து கொண்டா விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்னாயிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சியோட இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலத்துல இத்தனை பேர் பிரம்ம ஞானிகளாக பிரகாசிக்க ஆரம்பித்தால் நீங்க சொல்லி பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவங்க பிரம்ம ஞானம் பெறுவாங்கன்றது கூட தேவையில்லை. பிரம்மஞானிகளாகவே நீங்க வாழ்ந்துட்டு வர்ற போது அந்த அலை பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த அலையோட கலந்து, அது எட்டாத இடம் இல்லை, மூளையாத இடம் இல்லை. அப்போ ஒவ்வொருவருடைய மூளையிலையும் யார் யார் அதை விரும்புறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தூண்டிவிட்டு அதே பிரம்மஞானம் ஈச பரவ ஆரம்பிக்கும். அப்படி எல்லா மக்களும் வாழ தெரிந்து வாழ்வார்களேயானால் எப்படி இருக்கும் உலகம்னுட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அத்தகைய உலகத்தை ஆக்குவதற்காக, காண்பதற்காக இங்கு நல்ல எண்ணத்தோடு கூடியிருக்கக்கூடிய உங்களை அனைவரையும் வாழ்த்தி இப்போ இந்த பிரம்ம ஞானத்தை நான் தொடக்கி வைக்கிறேன். அந்த இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டத்துல இறைவனை பற்றி தெரிந்து கொள்றோம்.
பிரம்மம் என்றாலும் இப்ப நீங்க என்ன செய்யணும், எங்க எங்க ஒரு புது வார்த்தையோ அல்லது உங்களுக்கு திருப்பி திருப்பி கவனம் வச்சுக்கணும் அதெல்லாம் வந்ததுன்னா நோட் பண்ணுங்க. அதன் பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை கூட நோட் பண்ணீங்க. இப்போ கேட்கணும் சாயங்காலம் அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் மாலை வேளையில அதற்கு நேரம் கொடுத்து அதை விளக்கம் கொடுக்கறேன். இன்னும் இத பத்தி விவாதிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேரோட கலந்து பேசணும்னா பேராசிரியர்கள் இருக்காங்க, ஏற்கனவே நல்ல பிரம்ம ஞானம் பயிற்சி எடுத்து வந்தோம், அவரோட கலந்து எவ்வளவு தாராளமா பேசலாமோ பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த முதல் கவியை மறக்க வேண்டாம், நானே என்னுடைய வாய் மூலமாக உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன், நீ என்னோடதே சொல்லிடுங்க, அதுல இருந்து தொடங்கிடலாம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் பின்பு மடித்து விழ சுழலும் முன்னாம், நிறைவெளியில் விஞ்சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவழியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காடு விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த முறையாய் அக்காந்தமே மனமாம் உடல் உயிர்களில், மது உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். சுருக்கு எப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு விதை வருது, அந்த விதைக்குள்ளாக மனம் முழுக்க இருக்க இல்லையா, அதே போலதான் இந்த கவியில பிரம்ம ஞானமே இந்த கவியை விதையாக வச்சுங்க. எங்க எங்க நினைவுக்கு வரணுமோ அந்த கவியை கொஞ்சம் நினைப்படுத்தலாம். ஆனா இதுக்கு முன்னாடியே ரெண்டு கவி தினந்தோறும் நம்ம வந்து ஆரம்பிக்கிற போது சொல்லிட்டு வர்றீங்க, அது சாதாரணமா ஏதோ ஒரு வணக்க முறையனைப்பு வச்சிருக்கீங்க. என்னன்னா அழுத்தமென் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே என்ற கவி ஒண்ணு, இப்ப இன்னொரு கவி ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி கற்று. இந்த ரெண்டு கவியும் இன்றைய பாடம் நடந்த உடனே அதை நினைச்சு பாருங்க, அப்பதான் அது எப்போதோ நாம் வந்து அதை சொல்லிட்டு தான் வர்றோம். இப்ப இன்னைக்குதான் விளங்குது என்றது இருக்கும் அன்பர்களே. முதல்ல இறைவனை பற்றி, இறைநிலை என்றாலும் பிரம்மம் என்றாலும் தெய்வம் என்றாலும் கடவுள் என்றாலும் ஒன்றே ஒன்றுதான், பேர் தான் பல, பொருள் ஒன்றுதான். என்ன அந்தந்த காலத்துல அந்தந்த ஊர்ல வந்த ஒரு பெரியவங்க அதை ஒரு பேரால சொன்னாங்க பாருங்க, அதே தொடர்ந்து வருது. இப்போ முதல்ல பிரம்மத்தில் எப்படி அற்றது, நாம் காட்சியா கண்டால ஒழிய அத நூல் மூலமாக ஒருத்தர் சொல்றது மூலமா அது ஒரு பெரிய சக்தி இங்கு நெருங்கது. சரி, என்ன என்னப்பா பிரம்மம்னா என்ன, பெரிய சக்தி எங்கு நெருங்கது, அதோட சரி. அதல்ல இப்போ நீங்க எப்படி அதை முதல்ல தொடர்பு கொள்வதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடிக்கிங்க,
இந்த பிரபஞ்சத்தை நீங்க பார்க்கறீங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி இப்ப மனதால விரிந்து பேரியக்க மண்டலம் கோடான கோடி நட்சத்திரங்கள் அடங்கி அந்த பேரியக்க மண்டலத்தை நினைச்சு பாருங்க. எத்தனையோ அண்டங்கள், எத்தனையோ சூரியன், எத்தனையோ நட்சத்திரங்கள். சரி, இப்போ அந்த அண்டங்களோ நட்சத்திரங்களோ சூரியனோ எதனால் ஆக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, எதையுமே சிதைத்துக் கொண்டே போனா நுண்ணிய மூலக்கூறு என்றது மின் பரமாணு. அணுன்னு சொல்லுங்க, பரமாணு பரமாணுன்னா அதை விட சின்னது இல்லைன்றது அர்த்தம். அப்போ பரமாணுக்களுடைய கூட்டுதான் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் இஸ் மாஸ். இது ஃபார்முலா. எந்த பொருளை தோட்ட பொருள் நீங்க பார்த்தாலும் அது எனர்ஜி பார்ட்டிகள், அதாவது விண்துகள் கூடிய ஒரு கூட்டம் தான். இவ்வளவுதான். இதை எத்தனையோ பேரு அவங்களுடைய காட்சியில எடுத்து காமிச்சிருக்காங்க. கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லிட்டாரு நம்ம பாரதியார். கடலா இருந்தாலும் சரி மலையா இருந்தாலும் சரி அனுப்பவுடைய கூட்டம் தான் அது. அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்ப நீங்க பாத்தீங்களே, அதை இப்போ மனசுல கொண்டு வந்துருங்க. எல்லாமே அணுக்களுடைய கூட்டம், நுண்ணிய மூலக்கூறு அவனுடைய கூட்டம். சரியா பிச்சா? அதன் பிறகு இன்னும் என்ன இருந்து மிச்சம்? இப்ப அண்டங்களை எல்லாம் அணுக்களுடைய கூட்டமாக எடுத்துட்டீங்க. அந்த அண்டங்களுக்கு அப்பால மிச்சம் உள்ளது என்ன? இந்த கேள்வி நீங்க போட்டு பாருங்க. என்ன இருக்குது? சுத்த வெளிதான். அணுக்களை, அதாவது ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒரு தோட்ட பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா அவர் மிச்சம் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்துல? சுத்த வெளிதான். இப்ப ரெண்டுதான் பிரபஞ்சம் என்றது முதல்ல சுருக்கி கொண்டு வந்துருங்க. அணுவும் வெளியும். அணுன்றதுல விஞ்ஞானிகள் சொல்றது பல மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை தான் விஞ்ஞானிகள் அணுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா டெலஸ்கோப் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு அப்படியே ஆராயறது தானே விஞ்ஞானிகளுடைய வேலை. எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் தான், அதுக்கு மேல தெரியாது. அந்த அணுவை சிதைச்சு பரமாணுவாக்கின பிறகு அது வரவு தெரியவே தெரியாது. அதனால அவர்கள் அண்ணாண்ட போக முடியல. இப்போ அணு பரமாணுவும் சுத்த வெளியும் தான் இந்த பிரபஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது நான் எப்படி உணர்ந்தனோ அதே போல நீங்களும் தெளிவாக. ஏன்னா நான் விஞ்ஞானியா இல்லை, விஞ்ஞானம் படிக்கல. அதே போல வேதாந்தியும் அல்ல, ஒரு மதத்தலைவனும் அல்ல. ஆனா அறிவினாலேயே எப்படி நாம் எல்லாருக்கும் உள்ள அறிவு அதை கண்டுபிடிக்க முடியுது என்றதை நீங்களே தெரிந்து கொள்றதுக்கு பாமரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த அறிவு உண்டு. இப்போ ரெண்டே பொருள் பிரபஞ்சம்ன்றது வழங்கி போச்சு இல்லையா? இங்குதான் இருந்ததா அல்ல ரெண்டுல ஒண்ணு இருந்து ஒண்ணு இருந்து இன்னொன்னு வந்திருக்குமா பார்த்தா எப்படியும் ஒண்ணுதான் வந்திருக்க முடியும். அப்போ இந்த பரமாணுவில் நுண்ணிய மூலக்கூறுலேருந்து இந்த வெளி விரும்பி இருக்குமா? வெளியில இருந்து பரமாணு வந்திருக்க முடியுமா? ஆராய்ச்சி தான். கணக்கு போட்டு பார்த்து தெரியாது இல்லை. அப்போ இந்த சின்ன மூலக்கூறுல இருந்து இவ்வளவு அகன்ற வெளி வந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய வெளியில் இருந்து தான் இந்த அணு வந்திருக்க முடியும் என்ற ஒரு உண்மை உணர்வு துண்டு முழுவாகவே பிறக்கிறது. அப்போ இந்த பரமாணு என்பது
இறைவெளியில ஏற்கனவே இருந்து வந்ததுன்னு சொன்னா அது இறைவெளியில இருந்து, அதாவது ஒரு துளியாக ஒரு பிரிவாக வந்துதான் இருக்கணும். அப்ப அதுல இருந்தத்தான் இது. அப்ப அதனை சேர்ந்து இருந்தது எப்படி தெரிந்து வந்தது என்பதுதான் இப்போ இறைவெளியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்று இல்லாத சூன்யம், சுத்த வெளி என்பது சூன்யம், ஒன்றுமில்லை, சக்தி இல்லாத ஒரு பொருள். இங்கதான் மனித மனம் மயங்கிருக்குது. அதுக்கு அங்கேயே அதையே நினைச்சு பார்த்தா தெரியாது. இப்ப பிரபஞ்சத்தை பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை கோடி நட்சத்திரங்களும் உலகமும் அப்படி இல்லையே வாரு. இந்த உலகம் மாத்திரம் எத்தனை கோடி தன்மை எடை இருக்கும், அதை விட 19 லட்சம் பங்கு பெரியது சூரியன் என்றத இன்னைக்கு கணக்கிட்டிருக்க. அதுபோல 9 கோள்களையும் எவ்வளவு எடை இருக்கும், இது ஒரு சூரிய குடும்பம். இதை போல எத்தனை கோடி சூரிய குடும்பம் இந்த பிரபஞ்சத்துல நாம பார்க்கிறோம். இவ்வளவு லேசா மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரியுதுல்ல. இப்போ சூரியன் எடுத்துக்கொண்டாலும் இல்லை பூமி எடுத்துக்கொண்டாலும் தன்னைத்தானே சுத்துறது ஒரு நாளைக்கு ஒரு சுத்து. எவ்வளவு பூமியினுடைய இறுதி எவ்வளவுன்னு பார்த்தா 25,000 மைல் சுற்றளவு உடையது. அத்தகைய பூமி தன்னைத்தானே ஒரு சுத்து சுத்தத்துக்கு 1 நாள் 24 மணி நேரம் சூரியனை சுத்தி வருது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அது எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகத்துல போனா ஒரு வருஷத்துக்கு வர்றோம்னுட்டு ஒரு சின்ன கணக்கு போட்டுங்க. சூரியனுக்கு பூமிக்கும் 9 கோடி மைல் கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த தெற்காதி தொலைநிலைக்கு வச்சு பார்த்தோம்னா அந்த ஆங்கிள் கணக்கு எடுத்து அதுல இருந்து இந்த ஓரம் அந்த ஓரம் எடுத்து பார்த்துட்டு எவ்வளவு தூரத்தில் இருந்தா அந்த ஓரம் தெரியுது. நேற்று அந்த ஆங்கிள் கணக்கு எடுத்தா தூரம் தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கிற போது 9 கோடி மைல் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. 9 கோடி மைல சூரியன் சுத்து வருது. எந்த பக்கம் போனாலும் 9 கோடி மைல் கொஞ்சம் முன்னே இருக்கும் அது எலக்ட்ரிக்கல் இதா வரும்போது. அப்போ இந்த அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போற வரைக்கும் அந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கும் எவ்வளவு தூரம் ஆகும்? 18 கோடி ஆயிப்போச்சா? அதான் வித்தோன்றது மையம். அப்ப அந்த 18 கோடிய 22 பெருக்கு 7 வகுத்தமானா ஆர்பிட்டினுடைய நீளம் வரும். எந்த வட்டம் வேணும்னாலும் சரி அந்த வித்தம் பார்த்துக்கிட்டோம்னா அதாவது குறுக்கு அளவு நீளம் பார்த்துட்டு அதை 22 பெருக்கு 7 வகுத்தோம்னா எவ்வளவு சுற்றளவு நெட்டு வந்துடும். இது கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இந்த கால்குலேட்டர் அது முதல் கண்டுக்கலாம். ஆனா என்ன, நீங்க கோடிக்கணக்கில் இருந்து போடுற போது அது 8 டிஜிட்டுக்கு மேல போகாது. அது தகுந்தவாறு கோடியிலேயே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வகுத்துக்கணும். அப்படி பார்த்தா 350 நாளைக்கு இது சுத்தி வர்றத பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் ஒரு நாளைக்கு ஓடுது. அப்படி ஓடினாதான் அது சுற்று வர முடியும். இது வெறும் இமேஜினேஷன் இல்லை. ஏதோ ஒரு கதை சொல்லுவோம், அத்தனை பச்சான்னு சொன்னாங்க, அதையே பிடிச்சிக்கணும் அதையே பிடிச்சிட்டேன், அப்படி இல்லை. இது விஞ்ஞானம் பிராக்டிக்கலாக இன்றைக்கும் டெலஸ்கோப் வச்சு பார்த்து அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியுது. விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கக்கூடியது.
ஒரு நாளைக்கு இத்தனை பேரிய பாடிய வச்சுக்கிட்டு இந்த உலகம் எப்படி சுத்துது? 15,50,000 மைல் ஓடுதுன்னு சொன்னா அது என்ன எப்படி ஓடுது? சுத்த வெளியில, சுத்த வெளியில அது மிதக்காத போனா ஓடுமா இல்லையா? அது மிதந்துகிட்டு போனா ஓடுமா? மிதக்கிறதுக்கு இல்லாதனா ஒரே இடத்துல அழிஞ்சிடாத. அப்ப மிதக்குதுன்னு சொன்னா இந்த பூமியை விட அது அதிகமான வலுவுடையதா தானே இருக்கணும். இதே போல இத்தனை கோடி நட்சத்திரங்களா எதுவும் எவ்வளவு வெயிட் இருக்கும், அவ்வளவு வெயிட்டையும் தாங்கி கொண்டிருக்கிறது எது? முதல்ல தெரிஞ்சுக்கிட்டமே சுத்த வழி. ஆனா ஒன்னொன்னு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சோம், இப்ப அதுதான் இவ்வளவு தாங்கி கொண்டிருக்கிறது என்ற போது அந்த சுத்த வெளியதான் எல்லாம் வல்ல இறைநிலை தெய்வம் பிரம்மம். அதாவது ஈடு இணையற்றது, ஒத்து பார்க்க முடியாது. அதே போல இன்னொரு கோவில் இருந்து எடுத்து காட்ட முடியாது. சுத்த வழி அவ்வளவு விரிவா இருக்குது என்றத நான் கணக்கு போட்டு சொல்றேன்னா, இன்னொன்னு காண்பிச்சு சொல்லணும்னு சொன்னா, அதே போல இன்னொன்னு இருந்ததான் சொல்றதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் அதனுடைய தன்மையை வச்சு பேர்களை உற்பத்தி பண்ணாங்க, வேற ஒண்ணு இல்லை. அப்படி வரணும்போதுதான் அந்த சுத்த வழிக்கு கடவுள். என்ன கடவுள்னா? அந்த சுத்த வழி என்பது ஆதியாக இருக்கக்கூடிய சக்தி பரிணாமத்துல மனித மனமாக வந்த பிறகு மனம் என்பது அலை, அலைக்கு அடியில நிலை, நிலையாக உள்ளது இறைநிலைதான். அதனால கட உள்ளன்னு சொன்னாங்க. நீ கடந்து உள்ள போ, அதே மனதை கொண்டு உள் போ என்பது கடவுள் என்று சொன்னா. அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வச்சு கடவுள் கடவுள்னு அது ஒரு தனி பொருள் பெயராகிட்டோம். அது செயல் பொருளாக வர்பாக இருந்தது அது நவுனாக மாறி போச்சு. இப்போ இப்ப சுத்த வழி பெரிய சக்தி வாய்ந்தது என்ன தெரியுதல்ல? முதல்ல இந்த உண்மையை விட்டுட்ட, எங்க போனாலும் அது விஞ்ஞானமா இருந்தாலும் விஞ்ஞானம் இருந்தாலும் சரி முடிவு தரார். நாம சைஃபர்ன்னுட்டு பூஜ்யம்னு சொல்றோம் இல்ல, பூஜ்யத்துக்கு என்ன மதிப்பு? ஒண்ணும் இல்லை, ஒரு மதிப்பு இல்லை எனக்கு. தனியா பூஜ்யத்தை எடுத்துக்கிட்டா ஒரு மதிப்பு இல்லை. ஆனா உண்மையிலேயே அது மதிப்பு இல்லாத பொருள் தானா அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஒண்ணு போட்டுட்டு அது பக்கத்துல அந்த பூஜ்யத்தை போடுங்க, இந்த ஒண்ணு என்னாச்சு? பத்தாயி போச்சு. இப்ப தெரியுதா அது பூஜ்யத்தினுடைய மதிப்பு? இந்த தத்துவங்கள்ல உள்ள உண்மை கருத்தை சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி பாடல்ல கொண்டு வந்த ஒரு அறிவாளி கண்ணதாசன். சினிமா பாடல்தான் பாடணும், அதுல அந்த கவி எப்படி புகுத்திருக்க, பூஜ்யத்திலே இருந்து ராஜ்யத்தை ஆளுகின்றான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். நாம சாதாரண ஒரு அதாவது சினிமா பாட்டுன்னு சொன்னா அங்கே மனம் வந்து அதோட ஒண்ணு இருக்குது. இப்ப அந்த பூஜ்யத்தை பற்றி ஓரளவு உணர்ந்ததுனால பூஜ்யத்திலே இருந்து ராஜ்யத்தை ஆளுகின்றான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். இங்கே ஒரு இதை போட்டான், புரிந்து கொண்டால் புரியாத போற ஊஜம் தான். அதனாலதான் இந்த பூஜ்யம்ன்றது எந்த ஒரு எண்ணுக்கு எந்த பக்கத்தில் சேருதோ அது தகுந்தவாறு இந்த எண் மதிப்படைகிறது. அதே போல ஒரு அறிஞன்
குரு அறிவு பெற்றவனுக்கு பூஜ்யர்னு பேரு வந்து தெரியுமா இல்ல உங்களுக்கு? பூஜ்யர் என்ன தமிழ்ல ஒரு வார்த்தை, பூஜ்யன் என்ன அவன் எல்லாம் உணர்ந்தவன், பேரறிவாளி என்பவர். அப்போ இந்த பூஜ்யத்தை போல அவன் ஒண்ணும் இல்லாதான் இருப்பான், ஆனா யார் அவனோட சேர்றாங்களோ அவன் மதிப்பிடறான். எப்படி? உன்னோடு சேர்ந்த இந்த பூஜ்யம் போல அவருக்கு நான் ஒரு கவியை எழுதினேன். தன் நிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய், தான் நிறைவாக இருக்குது அதுதான், ஆனா அது பாழ்னு சொல்றாங்க பூஜ்யம். தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கினாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பாம் வியத்தல் என்னே பூஜ்யம். எந்த எண்ணோட என்னை கூட்டினாலும் உன்னோட ஒண்ணு கூட்டினீங்கன்னா என்னாவது ரெண்டு, அல்லது ரெண்டோட நாலு கூட்டினா ஆறு, அப்படி வருது. பூஜ்யத்தோட பூஜ்ய ஏழனோட சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? தன்னோ தன்னை போல் எண்ணெடுத்து தன்னோடு கூட்டி கழித்து வகுத்து பெருக்கினாலும் தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பாம் வியத்தது என்னே பூஜ்யம். அதுபோல உள்ளதுதான் இறைவழி. அதோட கூட்டவோ கைக்கவோ முடியவே முடியாது. அத்தகைய இறைவழி எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் இப்போ இப்போ யூகிக்க முடியுது இல்லையா? நம்மால அதாவது கணக்கெடுக்க முடியாது, யூகிக்க முடியுது. மலையை நாம பார்க்கலாம் இல்லையா? அவ பெருசு, அது அவ்வளோ உயரம் இருக்கட்டும், ஆனா அந்த மலையில எத்தனை அணுக்கள் இருக்குதுன்னு கேட்டா எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு கிராஸா, ஒரு கூட்டு மொத்தமாக நாம் சொல்லலாம். அந்த முறையில இறை நிலை என்றால் சுத்த வெளிதான், அதுதான் கடவுள் என்று கூறப்படுவது, பிரம்மம் என்று கூறப்படுவது, தெய்வம் என்று சொல்லப்படுவது. எல்லா வார்த்தைகளும் அதோட அதுக்கு ஓவை கூறு விளத்து எப்படி சொல்லுங்க, எங்கும் நிறைந்தது. இப்போ இந்த சுத்த வெளி இங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இங்கே இருக்குது எல்லா இடத்துலையும். பெனிட்ரேட்டிவ், ஆல் பெனிட்ரேட்டிவ், ஆல் மைட்டி, அதாவது எந்த சக்தி உள்ள பொருளையும் நடக்க விட்டு கொண்டு இருக்கிற போது அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை வச்சுதான் ஆல் மைட்டி என்றோம். ஆல் மைட்டி, அதோட உணர்ந்தவர்களெல்லாம் ஆம்னிஷியன்ஸ், எல்லாரையும் உடையது. ஏன்னா அதிலிருந்து பிரிந்து வந்த அணு, அந்த அணுவனுடைய இயக்கத்தினுடைய நியதிகள், அது சேர்ந்த ஒவ்வொரு பொருளினுடைய கூட்டு, அதெல்லாம் பார்க்கிற போது அந்தந்த இடத்துக்கு தகுந்தவாறு இயக்கத்துல சீர்மை அமைந்து போகுது. அதனால ஆம்னிஷியன்ஸ், ஆம்னிபோட்டன்ஸ், அதுல இருந்து எல்லாமே இருக்குது. அது எதுவும் ஆக முடியும் என்ற போது ஆம்னிபோட்டன்ஸ் என்று சொல்றோம். இப்போ இறைநிலையை பற்றி சுத்த வழி என்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கண்ணுக்கு ஏன் பின்ன தெரியலாம்? இது எல்லாருக்கும் பார்க்கவே முடியலையே, அதை எப்படி நம்புறது? நம்புறது இப்படிதான் நம்பணும். ஏதாவது பெரிய பெரிய வலு உள்ள வஸ்துகள்லாம் அது மேல மிதந்துட்டு இருக்குதே, அதை கொண்டு அது எல்லாவற்றையும் விட ஆற்றலுடையது என்றது இது சாதாரணமாக தெரிஞ்சு கொள்றோம். ஆனா சில விஷயங்களை மனித மனதால எட்ட முடியாது. காரணம், மனித மனம் இது வரைக்கும் நீங்க எதை எதை பார்த்தீங்களோ, எதை அனுபவிச்சீங்களோ, அது வரைக்கும் தான் சுருங்கி நிற்கிறோம். அதுக்கு மேலையும் விரிய முடியாது, அதுக்கு நுணுக்கமாகவும் சுருங்க முடியாது. அப்ப மனித மனதுக்கு ஒரு எல்லை, விரிவுக்கு எல்லை இருக்குது, அதாவது மினிமம் மேக்சிமம் இருக்கும்.
அதனால இப்ப என்ன இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்குமா, யாருக்கு தாய் தந்தை இல்லை? எல்லாருக்கும் தாய் தந்தை உண்டு. நான் தனியா ஒருத்தர் கேட்கிறேன், உங்க அப்பா தெரியுமா? உங்க அப்பா தெரியுங்க. அவரோட உங்க அப்பாவா போச்சு? அப்போ சில விஷயங்கள் தான் மனிதனால சாதாரணமாக தொடர்பு கொண்டு அறிய முடியும். மிச்சமெல்லாம் பல இயக்கங்களை கொண்டு தெரியும். இவ்வளவு பேருக்கு அவருக்கு அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்தப்பதான். யாருக்குமே எங்க அம்மா தான் எங்க அப்பா தான் சொல்லவே முடியாது. யாரும் அம்மான்னு சொல்லலாம், அப்பா சொல்ல முடியாது. அம்மானோட இவங்க தான் பெற்றாங்க அன்னைக்கு, தெரியுமா? அன்றைக்கு அதாவது இறப்பும் பிறப்பும் நினைவில்லாத காலத்துல நடக்குது. இதுதான் இயற்கையில இந்த இறக்கிற போதும் அவனுக்கு தெரியாது, பிறக்கிற போதும் தெரியாது. பிறக்கிற போது தெரிஞ்சுன்னா துணி கட்டிக்கிட்டு வந்திருப்பான் இல்லையா? அதே போல இறக்கிற போது தெரிஞ்சுன்னா இருக்கிறதேதா இல்ல துணி தூக்கிட்டு போவாதே இல்லையா? கிடையாது. இந்த அளவுல இறைநிலையை பற்றி முழுமையாக மனதால காட்சி வடிவமா காண முடியாது. ஆனால் அதிலிருந்து எரிந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விந்தைகள் எல்லாம் கொண்டு அப்போ விண்ணனுடைய கூப்பிட்டு தான் எல்லாமே சொன்ன, அப்ப விண் எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்வதுதான் இன்றைய பாடத்தினுடைய இந்த பெருவழி இறைவழி. எல்லையற்றதுன்னு தெரியுது இல்லையா? அது அதே போல அது எல்லையற்ற ஆற்றலுடையது என்று தெரிஞ்சுட்டோம். எல்லையற்றதுன்னு ஒண்ணு, அளவு கடந்த ஆற்றல் ஆல்மைட்டி, இந்த ரெண்டுக்கு சந்தேகம் இல்லாத விளங்கி போச்சு இல்லையா? இத வச்சுட்டு அவ்வளவு சக்தியும் எங்க போய் தாக்கும்? இது முக்கியமான கேள்வி. ஒரு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னா அந்த ஆற்றல் ஒரு தாக்கம் இருக்கணுமே இல்லையா? அதுக்கு அதாவது ஆற்றலே தேக்கம் அடைஞ்சது தான் இப்ப பிரபஞ்சமா இருக்குது. அந்த தேக்கத்துல இருந்து ஒரு தாக்கம். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் எப்படி எப்படி இயங்கிக் கொண்டு வருதோ அதெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு பொருள் இருந்துதான், ஒரு பொருள் ரெண்டு எடுத்தோம், இந்த ரெண்டு பொருளுக்கு அப்பால இங்கதான் என்ன இருக்கு? இப்ப நம்ம உடலையே எடுத்துக்கொள்ளுங்க, அணுக்கோடி கூட்டு தானே உடலோடு, அதுக்கு மேல என்ன இருக்கு? வெளிதான். அப்ப எல்லாமே அதுக்குள்ள அடங்கி போகும். இப்போ அத்தகைய பேராற்றல் வேறு எங்க போய் அது தாக்கம் சொல்லுன்னு பார்க்கலாம். தனக்குள்ளாகத்தான் இருக்கம், இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தவர்களுக்கு ஆற்றல் தன்னையே இருக்கிக் கொண்டு அதே போல அதில் எந்த பொருள் தோன்றினாலும் அதை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போ உலகம் சுத்துத, இது எலக்ட்ரிசிட்டியா அல்லது மற்ற ஏதோ ஒரு சக்தியா வேணும் இல்ல, எல்லாம் வல்ல இறைநில அது சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பதனால, சூழ்ந்தழுத்தின் காரணத்தினாலேயே விண்ணும் சொல்லுது, உலகம் சொல்லுது, எல்லாமே சொல்லுது, பிரபஞ்சமே சொல்லி கொண்டது சூழ்ந்தழுத்தின் காரணத்தினால் தான். சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கிறது ஒண்ணும் தெரியுதே இல்லை நமக்கு. அப்போ அந்த இறைவெளியே தன் இருக்கம் தன்னையே இருக்கிக் கொள்ளக்கூடியதும் சூழ்ந்தழுத்திக் கொள்ளக்கூடியதுமாக உள்ள ஆற்றல். ஆற்றல்னாலே பிரஷர் தான், வேற ஒண்ணும் இல்லை. போர்ஸ் த
பிரஷர் ஆற்றல் வேற வேற இல்ல, சக்தி எல்லாம் ஒரே வார்த்தை தான். அப்படி தன்னிருக்கம் வர்றபோது அதுலேயே இன்டென்சிட்டி அழுத்தம் உண்டாகும். அதுலேயே எந்தெந்த இடத்துலயோ அந்தந்த இடத்துல ஒரு அழுத்தம் உண்டாகும். அந்த அழுத்தம் மடிப்பு, அதாவது தண்ணியே நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க மடிப்பு விழுது, ஆனா நமக்கு தெரியல தண்ணியே தண்ணி. அதாவது ரெண்டும் பெரிட்டேட்டிவ், அதாவது ஊடுருவி பார்க்கக்கூடியது, அதனால தெரியறது இல்லை. கண்ணாடியிலேயே மேல 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 அடிக்க வருதுன்னு வச்சுங்க, தெரியாது அந்த மடிப்பு தெரியாது. ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பெருசா வச்சுனதாவோ காட்டுது. அதே போல அந்த சுருண்ட உத்ராத்தலால எங்க எங்க மடிப்பு விழுகிறதோ அந்த மடிப்புலயே மேல மேல மடிப்பு வந்து ஒரு முடி ஆகி போகுது. அந்த முடிச்சு எதனுடைய முடிச்சு இப்ப பாருங்க, இறை நிலையனுடைய முடிச்சு. அந்த முடிச்சையும் அது சுருண்ட இருக்கும், தண்ணி இருக்க சுருண்ட காத்து இருந்த இல்லையா, அப்படி சூழ்ந்த இருக்கிற போது இப்படி தள்ளுனா அப்படி போகும், அப்படி தள்ளுனா இப்படி வரும். ஆனா எல்லா பக்கமும் தள்ளுனா என்ன எங்க போகும், அங்கதான் சுழற்சி வருகிறோம். அப்படி சூழ்ந்த இருக்கும் ஆற்றலால அதே முடிச்சு விழுந்த இடம் சுழல ஆரம்பிக்கிறது பாருங்க. இதுதான் சுழல ஆரம்பிக்கிற போது இத சுத்தி சூழ்ந்த ஆற்றல் எத்தனை எவ்வளவு பெருசு, எல்லையற்றது. எல்லையற்ற ஆற்றல் ஒரு சிறு அளவுல சூழ்ந்து அழுத்தும் போது அதுவும் கலைய முடியாது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கக்கூடியது நுண்மெண் நுண்ணிய மூலக்கூறு. இத சயின்ஸ்ல ஏதோ வார்த்தை சொல்றாங்க, இன்னும் அவங்க சரியா கண்டுபிடிக்கல. இன்டென்ஷனல் பிரைமரி எனர்ஜி பார்ட்டிகள், இதுதான் சயின்ஸ்ல வர்றது. இன்டென்ஷனல் பிரைமரி எனர்ஜி பார்ட்டிகள் முதல் முதலாக தோன்றிய இயக்க சக்தி. இறை பரமாணு என்று சொல்லுவாங்க, அணு என்றால் நுண்ணிய பொருள். பரமாணுன்னா பர என்ற வார்த்தை எங்க வந்தாலும் அது பெருசா சின்னதா, அதை விட இல்லை. பூமி இல்லாத ஒரு இடத்துக்கு பர என்ற வார்த்தை கொடுப்பாங்க, அதாவது பரமண்டலம், அதை விட பெருசு இல்ல. பரமாணு அதை விட சிறுசு இல்ல. அந்த மாதிரி பர என்ற வார்த்தை அதை விட இன்னொன்னு பெருசு இல்லை அல்லது சின்னதில்லை. அதைத்தான் பரமாணு என்று நாம் தமிழ்ல சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல அதுக்கு ஆகாஷ் என்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க, ஆகாஷம் என்றது அதுவே தான். அப்போ நுண்மெண் இறைவழி, இப்ப ரெண்டு தெரிஞ்சு போச்சு அல்ல, இறைவன் என்ற இறைவழி எண்ணியற்றது. அந்த எல்லையற்றமே என்ற ஒரு வார்த்தை சிவம் என்ற வார்த்தையில வச்சிருக்காங்க. சிவம் என்றால் எல்லையற்றது. அப்ப அதிலே மடிப்பு விழுந்து தோன்றியது அதை யாரு, அதனுடைய ஆற்றல் தானே அது, அதை சக்தி. இந்த சக்திக்கு சிவத்துக்கும் மொழியில ஒரு கருத்து இருக்கு. சிவம் என்றால் ஆண்டு கொண்டிருப்பது, அகந்த நிலையில இருந்து அழுத்திக் கொண்டிருப்பதனால அது ஆண்டு கொண்டிருப்பது. ஆளுமை என்றதிலிருந்து ஆண் என்றும், பெற்று என்று அடங்கி நிற்பது, அதை பெண் என்று எடுத்துக்கொண்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை. எந்த நிலையில இருந்து அழுத்தி பிடித்துக் கொண்டு சக்தி அழித்துக் கொண்டிருக்குது அது சிவம். அதனால நீங்கிக் கொண்டிருக்கிறது சக்தி. அப்ப விண்ணெல்லாம் சக்தி தான்,
அப்ப சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு பாருங்க. சிவத்தினுடைய அசைவு, கடலுக்கு உள்ள அசைவுதான் அலையா இருந்தில்லை. அதே போல சிவம் என்ற பூரணத்தினுடைய அசைவு நிலையே சக்தியாக இருக்கிறது. அப்ப சக்தி சுழல ஆரம்பிக்குது. எந்த பொருள் சுழந்தாலும் சரி சரி, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வேகம் நடுமையே இருக்காது. இது ஒரு பிரின்சிபிள். எந்த பொருளா இருந்தாலும் சுழந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க, சுற்றுப்புற வேகம் இருக்குத, அதே அந்த வேகம் நடுமையத்தில் இருக்காது, வர வர குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அந்த சுற்றுப்புறத்துல பெரிசரையில் இருக்கக்கூடிய வேகம் வர 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 குறைஞ்சிட்டே போகுது. ஆனா சூழ்ந்த இருக்கும் ஆற்றல் பெனிட்ரேட்டி, அதாவது ஊடுருவி அதை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரமானுல எல்லா பக்கமும் வருது இல்லையா, அது எங்க போகுதுங்க? நடுமையம் வந்ததுன்னா இவ்வளவு பெரிய ஆற்றல் எங்க போகும்? அப்புறம் அப்பதான் அங்க ஒரு தேக்கம், இறைவெளியினுடைய தேக்கம் அங்கேயே போக முடியாத நடுமையத்துல வடையில ஒரு பொத்தல் வைக்கிறேன், அதே போல நின்று போகுது. அப்போ சக்திக்குள்ளாக சிவம். ஆமா, வேத நூல்கள்ல அல்லது புராணங்கள்ல இங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சிவத்துல இருந்து சக்தி தோன்றியது, சக்தியிலே சிவம் அடக்கம் வார்த்தையில சொல்லுவாங்க. இப்ப அதை விஞ்ஞான பூர்வமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த சுழற்சி அழுத்தம் இருந்த அது கொஞ்ச நாள் இருந்து நின்றுடுமா? வர வர பெருகித்தான் இருக்கும், அதனால விரைவாக சுழந்துகிட்டே இருக்கு. இந்த விரைவாக சுழலக்கூடிய ஒரு நுண்ணிய பகுதியாகிய இறைவன், அதாவது தெய்வநிலை, அது பிரம்மம், அதுதான் வெண் ஆகாசம். அப்ப ஆகாசம் வேற, இறைநிலை வேற அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட அளவுல, சின்ன அளவுல. தண்ணிய கையில எடுத்துக்கிறீங்க, கடல் தண்ணி. இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ரசாயனமோ அல்லது அதனுடைய குணங்களோ வேற, கடல் தண்ணி வேறன்னு சொல்ல முடியுமா? போ, ஒரே வகையில வித்தியாசம். அதுல கப்பல் விடலாம், இதுல முடியாது, அவ்வளவுதான், எண்ணெய் கட்டியது. ஆனா தண்ணியில அங்க இருக்கிற அழுக்கு அங்க இருக்குன்னா தண்ணி, கடல பார்த்தா ரொம்ப சுத்தமான தண்ணி மாதிரி நமக்கு தெரியும். இந்த உலகம் தோன்றி இந்த வரையில அனிமலோ அல்லது சாதாரண மனிதனோ அல்லது மரம் மாவடியோ அல்லது மற்ற எல்லா இதையும் எல்லா வரையிலும் இருந்த கழிவுகள் அழுக்குகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்க இடம் கடல் தான். அப்போ இறைநிலை என்றால் சுத்த வழிதான். இது இதை மறந்துட்டோம், இதை விட்டுட்டோம்னு வச்சுங்க, மற்ற விஞ்ஞானமும் பூர்த்தி ஆகாது, வேதாந்தமும் பூர்த்தி ஆகாது. அப்ப இறைவெளியில இருந்து தன்னிருக்க சுதந்திரத்தினால அதுவே மடிப்பு விழுந்து அந்த மடிப்பை சுற்றிலோ அதே அழுத்தத்தினால அழுத்தற போது சுழற்சி. இப்ப இறைவெளியும், அதாவது சிவமும் சக்தியும் என்ன என்று நல்ல தெரிஞ்சு வச்சிருந்த இத மனதில் வச்சுக்கங்க. இங்க இருந்துதான் நம்ம பயணம் ஆரம்பிக்கணும். எந்த பொருளை எடுத்தாலும் சிவத்தையும் விட்டுட்டு அதை பார்க்க முடியாது, சக்தியும் விட்டுட்டு பார்க்க முடியாது. இந்த உடம்பு எடுத்துக்கொள்ளுங்க, விண்ணு இல்லைன்னா உடம்பு வராது இல்லையா? விண்ணனுடைய கூட்டுதான் உடம்பா இருந்து, எந்த தோட்ட பொருளும் விண்ணனுடைய கூட்டுதான். ஆனா அது எங்கிருந்து வந்தது?
இறைநிலையில இருந்து வந்த துளி ஒரு பகுதி. இந்த கருத்து வரைக்கும் வச்சுக்கிட்டு இப்ப மலையை பாருங்க. மலை என்ன? விண்ணனுடைய கூட்டுதான் தெரியுது இல்ல? விண்ணுடைய கூட்டு அதாவது ஆகாசத்தினுடைய கூட்டுதான் மலைன்னு தெரிய வச்சு. அந்த விண்ணப்பு என்பது என்ன? இறைநிலையுடைய ஒரு பகுதி. அப்ப மலை இறைநிலையினுடைய பகுதிதான் என்று பார்க்கிற போது மலையில இறைவனை காணலாம் இல்லையா? அதான் விளக்கிறதுக்கு பிரகலாத சரித்திரத்தை கொண்டு வந்தாங்க. அதில் சரித்திரம்னா அதாவது அது சரித்திரம் அல்ல, இலக்கியங்கள். இலக்கியங்களை நாம வந்து இப்போ சரித்திரமா எடுத்துக்கிட்டோம், அது ஒரு தப்புதான். என்றாலும் அதுல இருந்து மீள முடியாது இனிமே. இலக்கியங்கள் எல்லாம் சரித்திரம் அல்ல. இலக்கியங்கள் எழுத்துக்கு ஒழுங்கு கூறுவது இலக்கணம், மொழிக்கு ஒழுக்கத்தை எடுத்து கூறுவது இலக்கணம், வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தை எடுத்து கூறுவது இலக்கியம். காலத்துக்கு காலம் அந்த இலக்கியத்தை அந்தந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எந்த இலக்கியமானாலும் தொடர்ந்து வந்த இயற்கையினுடைய தன்மையும் உணர்த்தும். அந்த காலத்துல மக்களுடைய தேவை வாழ்க்கை நிலை அதையும் உணர்த்தும். நாம் இன்னும் எங்க போகணும், என்ன செய்யணும் என்பதையும் உணர்த்தும். இந்த மாதிரி முக்காலத்தையும் இணைச்சு எல்லாருமே வாழ்க்கைக்கு ஒரு விளக்கத்தை பெறுவதற்கு கொடுத்தத்தான் இலக்கியங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் சக்தியும் சிவமும் இல்லாத இருக்காது. சிவத்தை ஆணாகிட்டாங்க, சக்திய பெண்ணாகிட்டாங்க, இங்கதான் விழுந்து போச்சு. தடமாற்றம் என்று சொல்றேன் இல்லையா, தடுமாற்றம் இட்டு அங்க விழுந்தாச்சு எல்லாரும். உண்மை இனிமே விளங்காது. ஆனா அதுல இருந்து நாம் அப்படியே வர வேண்டியிருப்போம். நம்ம நாட்டில்தான் ஆறு சமயங்கள் தோன்றி வழக்கில் இருக்கிறது. ஆனா அதை பற்றிய உண்மை இப்ப இந்த பிரம்ம ஞானத்துல உங்களுக்கு சுலபமாக தெரிஞ்சிடும். சிவம் என்று சொன்னா, இறைவழி என்று சொன்னா, அதுக்கு உருவம் இருக்குதா? எல்லா உருவமும் அதுல இருந்து வந்தது. ஆனா அதுக்கு உருவம் இல்லை. அதை உணர்ந்த போது இறைவன் உருவமற்றவன் என்று சொன்னாங்க. உருவமற்றவன் இறைவன் சொன்னா, இங்கே நான் அவனை நான் பார்க்கணும், பூஜை பண்ணணும். இல்லப்பா, பார்க்க முடியாது. உருவமே இல்லாத ஒண்ணு நீ எப்படி பார்க்க முடியும்? இல்ல இல்ல, நான் பாடுறேன். அவன் வண்ணத்தான் லிங்கம். உருவமே இல்லாத ஒரு ஒரு நீளமா ஒரு உருவத்தை வச்சு இப்போ லிங்கமாச்சு. அந்த உருவமில்லாத ஒண்ணுதான் இறைநிலை என்ற போது அதை ஒட்டி பிரபஞ்சமும் மக்களோ எல்லாரும் அதுல இருந்து வந்தவங்க தான். அதனால அதை உணர்ந்து கொண்டு நாம் எல்லோரும் சகோதரர்களாக வாழ்வோம் என்ற சமயம் சம இயம். சமம்னா ஈக்குவலிசம். வேற இசம் என்றது நெறி, சமம் என்றது ஈக்குவல், ஈக்குவலிசம் என்றதுதான் சமயம். சைவத்தை சிவத்தை தெரிந்து கொண்டால் எல்லாரும் ஒன்றுதான் என்றது சைவ சமயம் வந்து. அதன் பிறகு அப்படி சிவம் ஒண்ணுமே இல்லாத போது பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி இருந்ததுன்னு அப்பதான் சக்திய மின் ஆகாசத்தை உணர்த்தி இம்மாதிரி சிவத்திலிருந்து சக்தி தோன்றியதுன்னு சொன்னாங்க. பாருங்க, இப்போ அந்த சக்திய வைத்துக் கொண்டு சக்தியினால்தான் பிரபஞ்சம் என்ற இரண்டாவது கருத்து வந்தது.
அதை சாத்த சமயம்னு வச்சுட்டாங்க. மூன்றாவது அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்றது கேள்வியெல்லாம் கேட்டபோது பதில், அதாவது திருப்பி கேட்க முடியாதவனெல்லாம் சொல்லிட்டா பெண் வடிவனுட்டான். திருப்பி கேட்கக்கூடியவங்களுக்கு விளக்கி சொன்னேன், அது சுழற்சியாகவும் அது ஒன்றோடு ஒன்று மோதும் போது சத்தமாகவும் இரண்டு விதமான தன்மைகளோடு இருக்கிறது சக்தி. அப்போ சுழற்சிக்கு சக்கரத்தையும் சவுண்டுக்கு அதாவது சத்தத்துக்கு சங்கையும், சங்கு சக்கரம் ரெண்டையும் வச்சு இதுதான் இறைவனுடைய அடையாளம். இங்கே வைணவம் பிறந்தது. இப்போ சூரியனையே வழிபட்டு வந்த எல்லா ஆதி கால மக்கள் அந்த நெறிய சௌர சமயம்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கும் மற்ற தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க, அதாவது காந்தம், அதனுடைய தன்மாற்றங்கள், அறிவு, இதை பற்றி அதையெல்லாம் தெரிஞ்ச போது காந்தம் வந்து பஞ்சதன்மாத்திரைகளாக மாறுறது, பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியது அணுவனுடைய கூட்டத்தினுடைய வேறுபாடு என்று பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரையே வந்தபோது இறைவன் இறைநிலையானது பரிணாமத்தில் ஐந்து உருவங்களாக வந்தது, ஐந்து உறுப்புகளாக. ஐந்து உறுப்புகள் உள்ளது என்னன்னு சாதாரண மனிதனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது யானை. சரி, நாலு கால இருக்குது, ஒரு துண்டு இருக்கு, இதை பிடிச்சிக்கும் போதும். அதை வச்சு கடவுளாக்கி கொண்டு கானபத்தியம் எனக்கு வந்தது நாலாவது, ஐந்தாவது மதம், ஆறாவது. இவ்வளவுக்கும் அறிவு என்றதை பற்றி, மன என்பது பற்றி வரலையே என்ற போது அதுக்கு பின்னால வந்த சித்தர்கள் பரம்பரையில தான் மனதை கண்டுபிடிச்சாங்க. இந்த பஞ்சதன்மாத்திரையாக அழுத்தமா ஒளியா ஒலியா சுவையா மனமாக எந்த சக்தி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுவேதான் மனமாகவும் கடைசியாக வந்திருக்கிறது என்ற போது ஆறாக்கணம், இங்க அஞ்சு ஆக்கணம் முதல்ல அதுக்கு மேல வந்தவன் ஆறு, ஆறு முகம் உடையது இந்த பிரபஞ்சம். ஆறு முகம்னு வச்சு அது அறுமுக கடவுள், சண்முக கடவுளாக்கி அதுதான் இப்ப நாம் வணங்கி வரக்கூடிய சுப்பிரமணியன், சண்முகம், குமரக்கடவுள் என்று சொல்றதெல்லாம். அப்போ ஆறு சமயங்கள் இப்ப இந்த நாட்டில் தோன்றி வந்ததுதான். அந்த சமயத்தில் உள்ள உட்கருத்து மறைஞ்சு போச்சு, சடங்கு மாத்திரம் நிற்கிது தான். இப்ப அந்த சடங்குகள் கூட எடுத்து அவங்கவுங்க இஷ்டம் போல என்னென்னமோ செய்து அதுவும் செதறி போயிருக்குது. ஆனா இதெல்லாம் போய் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டோம்னா நம்ம இந்த பிரம்ம ஞானத்திலேயே ஆறு சமயங்களையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதையும் ஒன்றுபடுத்தி ஒரே சமயம்னா உலகத்துக்கு இருக்கிறது. அது எத்தனை வகையில எப்படி எப்படி நாம் உபயோகப்படுத்துறோமோ, அவங்கவுங்க கருத்து கொள்றோமோ அப்படி மக்கள் உணர்ந்து கொள்றாங்க. எந்த சமயத்துல பார்த்தாலும் சரி, என்ன வித்தியாசம், மனங்கிறதுல வித்தியாசம், உணவு முறையில வித்தியாசம். அந்த வணங்குறதுல உணவு முறையும் அங்கங்க கிடைக்கக்கூடியதுக்கு தகுந்தவாறு உணவு முறையும், வணக்கத்துக்கு வந்து சீதோஷ்ண நிலை வெப்பதப்போம், இங்க வந்து நாம் அஷ்டாங்க நமஸ்காரமும், அதாவது எட்டு உறுப்புகளும் கீழே பண்ற மாதிரி அப்படி படுத்து அந்த உறுப்புகள் எல்லாம் படும்படியா வச்சு அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி இங்க வணங்குறோம். இது ஐரோப்பாவில் முடியுமா? முடியாது. அப்ப முட்டையை போட்டுட்டு அங்க வணங்குறேன், இவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் வெப்பதட்ப நிலைக்கு தகுந்தவாறு வணக்க முறையும் உணவும் தள்ளி பார்த்தா மதங்களுக்கு கருத்து எல்லாம் ஒண்ணுதான். அது இறை வழிபாடு அறநெறி என்ற போது அன்பர்களே,
இது வரையில கடவுளை காண முடியுமா நினைச்சீங்களா இல்லையா? நான் விளக்கியதோடு மட்டும் இல்லை, நான் இப்ப காட்டுறேன். இப்ப பாக்குறதெல்லாம் இடைவெளி தானே, பார்க்கல எனக்கு பார்க்க முடியாது, கடவுளே காண முடியாதுன்னு சொல்றேன், பொய் தானே அது, பார்த்துட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். இறைவழி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். இதுதான் நம்ம பாட்டு. மாரியம்மா எத்தனை தடவை பாடியிருக்காங்க, எவ்வளவு வரை கேட்டீங்க? அது என்ன அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய அர்த்தம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, எல்லாம் இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். மாற்றுரைன்னா ஒன்னு இருக்கிற இன்னொன்னு சொல்றது மாற்றுரை. அன்பர்களே, இந்த ஆரம்பம் உங்களுக்கு போதுமானது. இப்பொழுது நல்ல பதிய வச்சுங்க, இறைவழிதான் பிரம்மம், தெய்வம், கடவுள், எல்லாம் வல்ல முழுமுக பொருள், ஆல் பெனிட்ரேட்டிவ். அந்த இறைவழியில இன்னைக்கு நாம் பிரபஞ்சத்துல பாக்கிறோமே, எல்லாம் எப்படி அடங்கி இருந்தது என்றதா சாயங்காலம் தெரிஞ்சுக்க போறோம். மூன்று சொத்து, பூரணம், பேராற்றல், பேரறி, இந்த மூன்று சொத்து தான் இறைவனுடைய சொத்து. அவனுடைய குணமே இருப்பே அதான். அதுல இருந்தது இயங்குற போது பரிணாமம் இயல்புக்கும் கூடுதல். இது வரைக்கும் தெரிந்தாலே பிரம்ம ஞானம் தான், எல்லா விஞ்ஞானமும் இதுக்குள்ளதாக அடங்கி இருக்கிறது. நீங்க பிரம்ம ஞானியாக மாறுவதோடு விஞ்ஞானத்திலையும் எல்லா துறையையும் தொட்டு விடலாம் இந்த பிரம்ம ஞானத்தின் மூலமாக என்று கூறி, அதற்குரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது நினைச்சு நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இப்ப நிறைவு செய்யற. வாழ்க வளமுடன்.